பிக் பாஸ் 3 & 6 தமிழ் லைவ்ல இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜிபி முத்து ரெஸ்ட் ரூம் போனோம்னு வந்தாருங்க. சோ அவர் பெல் அடிக்காம அவசர அவசரமா அவரே ஓடிட்டாரு வந்த அவசரத்துக்கு. பட் நம்ம பாத்ரூம் கிளப் இருக்காங்கல்ல, நீங்க அப்படிலாம் போக கூடாதுங்க, இங்க வந்து பெல் அடிச்சுட்டு நாங்க தான் கூட்டு போவோம்ன்றத, என்ன இது பாத்ரூம் போறதுக்குலாம் இதெல்லாம் கணக்கா அப்படின்றலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் டைலாக்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து பெல் அடிச்சிடணும்னு சோ ரெட் கார்பெட் எல்லாம் கூட்டு போல அவரை அப்படியே அலேக்கா ராபர்ட் மாஸ்டர் ஜிபி முத்து கூட்டு போயிட்டு சோ வழி அனுப்பி ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லி அமிச்சாங்க. அது பாக்குறதுக்கே ஃபன்னா இருந்து வெளியே பாத்ரூம் போயிட்டு வந்து என்ன கூட்டு போய் மட்டும் விடுறீங்க, வெளியே வரும்போது நீங்க தானே கூட்டு வரணும் சார், நாங்க ஒன்லி கூட்டு போற சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம், வெளியே வந்து இந்த மாதிரி இது பண்ற சர்வீஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு. சோ அது முடியறதுங்காட்டியுமே என்ன பண்ணிட்டாங்க, ஆயிஷாவும் நம்ம தனலட்சுமி வந்தாங்க. சோ அதுல தனலட்சுமி வேணுத்துக்கிட்டே நிறைய பண்றாங்க. சோ அது பார்க்கும்போது சோ இனிஷியலா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும்ல, அதை பார்த்துட்டே இருந்தாலும் வச்சுங்களேன் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. அப்படி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ ஆயிஷாவும் வந்துட்டாங்க ரெண்டு டைம், ரெண்டு பேரும் அந்த டைம்ல சேம் டைம்ல வந்துட்டு பெல் அடிச்சிட்டாங்க. சோ ரெண்டு பேரையும் பாத்ரூம் கூட்டு போனோம் பாத்ரூம் டீம். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆயிஷா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, ஆயிஷா ஃபர்ஸ்ட் கூட்டு போறதுக்கு இது பண்றாங்க, இல்ல நானும் போவேன் என்னதானே கூட்டு போனோம் அவங்களையும் கூட்டு போறீங்க. சோ யாரை கூட்டு போறதுன்றதுக்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அவங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயிஷாவை தான் இவங்க ஃபர்ஸ்ட் கூட்டு போய் சோ அப்படியே இதுல ரெட் கார்பெட்ல தூக்கிட்டு போய் விட்டாங்க. ரெண்டாவது வந்து தனலட்சுமி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு இதெல்லாம் பண்ணி கூட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, கூட்டு வந்து பாத்ரூம் போறதுக்கு தானே வரணும், சும்மா வந்துட்டு அவங்கள வெறுப்பேத்தணும்ட்டு பாத்ரூம் போகாமே பாதிலேயே வந்து இறக்கி விட்டு அப்படியே ஓட்டு போறாங்க. சோ இதை பாக்குறதுக்கு நீங்க யோசிக்கணும், இதை லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இப்ப சோ அவங்க வந்து சோ அந்த மேட்ல இழுத்து மாத்தி போட்டு இல்ல அந்த மேட்டோட தூக்கிட்டு போனாங்க இத்தனைக்கு தனலட்சுமி, அவ்வளவு வெயிட்டு தூக்கிட்டு போயிட்டு சோ அவங்க வந்து கண்டினியூஸா கிட்டத்தட்ட இது வரைக்குமே 7 பேர் பாத்ரூம் போயிட்டாங்க. சோ 7 பேர் போயிருக்காங்கன்னா 7 பேருக்கும் அவங்க மாத்தி மாத்தி அந்த பேசியும் அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், மறுபக்கம் அந்த மேட்டை போட்டு தூக்கிட்டு ஒரு சிலர் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு சிலர் எல்லாம் அந்த மாத்தி மாத்தி போட்டு கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரே டீம் இப்பதைக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூம் டீம். சமையல் டீம் ஒரு பக்கம் சமையல் செஞ்சுட்டு இருந்தாலும் பாத்ரூம் டீம் கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த நாடு நம்மளுக்கு வந்தா போறது ரைட், வராத சும்மா வேணுத்துக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி பண்ணா சோ யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குல்ல. சோ இந்த மாதிரி பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மேலும் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நேஷனல் குட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.